வெல்கம் டு ஷயாஸ்கி துனியா. டிக்கா மசாலா எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் எடுத்துக்கிறது கொரியண்டர், இது வந்து சாஹி ஜீரா, க்ளோவ்ஸ், சினமன், பிளாக் பெப்பர், ஸ்டார்னஸ் அண்ட் வந்து பிளாக் சினமன், நட்மேக், ஜாவத்ரி, இது ட்ரை ஜிஞ்சர் பவுடர், ஃபுல் ஜிஞ்சர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சால்ட், பிளாக் சால்ட், டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், ரெட் ஃபுட் கலர், சிட்ரிக் ஆசிட். இப்போ நான் உங்களுக்கு காட்டின குவான்டிட்டி வந்து 1.5 to 2 kg பிரியாணி பண்ணக்குள்ள இந்த மசாலா குவான்டிட்டி உங்களுக்கு போதும். ஸோ ஃபஸ்ட்டு இதற்கு இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒரு பேனில் வந்து நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி டோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேணாம், லைட்டாக ஃப்ரை மட்டும் பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணி அதை லைட்டாக ஆரம்பித்தோடனே நீங்கள் மிக்சியில் போட்டு இதை அரைக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி மிக்சியில் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் பவுடர் மசாலா எடுத்து வச்சுருந்தோம், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரைண்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு ஃபைன் பவுடர் ஃபார்மில் இருக்கணும். இந்த இதை நீங்கள் சிக்கன் டிக்கா பிரியாணி, சிக்கன் டிக்கா கிரேவி, சிக்கன் டிக்கா அங்காரி எதில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ மசாலா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தமாரி மசாலாவை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எடுத்துக்கோங்க.